வடமேற்கு பாகிஸ்தானின் பெஷாவரில் இன்றைய தினம் ஷியா பள்ளிவாசல் ஒன்றில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் சம்பவத்தில் இதுவரை 60 பேருக்கு அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியவர் ஒரு தற்கொலை குண்டுதாரியாக இருக்கலாம் என்று வடமேற்கு பாகிஸ்தானின் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தாக்குதலை நடத்த வந்த தாக்குதல்தாரி பள்ளிவாசல் வாசலில் காவலுக்காக நின்ற 2 காவல்துறையினரை சுட்டுக் கொன்றுவிட்டு பள்ளிவாசலுக்குள் நுழைந்து தன்னை தானே வெடிக்க வைத்திருக்கலாம் என்று இப்போதைய விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறது. பாகிஸ்தானின் பல்வேறு பிராந்தியங்களில் ஷியா சுன்னி முஸ்லீம் இன மோதல்கள் காரணமாக அதிகமானோர் கொல்லப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கிறோம். இதில் ஷியா முஸ்லீம்கள் வடமேற்கு பாகிஸ்தானில் அதிகமாக இருந்தாலும் தொடர்ச்சியான இவ்வாறான தாக்குதல்கள் மூலமாக அவர்கள் கொல்லப்பட்டு வருவதை அவதானிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 வருட காலங்களில் 1000 மேற்பட்ட ஷியா முஸ்லீம்கள் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 8 ஆண்டுகளுக்கு முதல் இதே பெஷாவர் நகரில் ஒரு பாடசாலை ஒன்றில் புகுந்த 9 ஆப்கானிஸ்தான் தலிபான் போராளிகள் சுட்டுக் கொண்டதில் 140 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை இப்பொழுது நினைவுபடுத்துகின்றார்கள். அதற்கு பிறகு இடம்பெற்ற மிக மோசமான தாக்குதல் சம்பவமாக இது கருதப்படுகிறது. இதுவரைக்கு 100 மேற்பட்டோர் பள்ளிவாசல் தொழுகை நேரத்தில் இந்த குண்டு வெடித்ததன் காரணமாக காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தற்கொலை தாக்குதல் சம்பவத்துக்கு இதுவரை யாரும் உரிமை கூறாவிட்டாலும் கூட தாக்குதல் சம்பவத்தை பொறுத்தவரையில் பொதுவாக வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கும் பாணியிலும் அதுபோல இப்படியான தற்கொலை குண்டு தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற அடிப்படையிலும் இது IS அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்ட IS கொராசான் என்ற அமைப்பு இல்லாவிட்டால் ISISK என்ற அமைப்பு நடத்தி இருக்கலாம் என்று பாகிஸ்தானிய ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் பெஷாவர் நகரம் பாகிஸ்தானின் வடமேற்கு பிராந்தியத்தில் ஆப்கானிஸ்தானின் எல்லைப்புறத்தில் அமைந்திருப்பதன் காரணமாக பல்வேறு வன்முறைகளை அண்மை காலத்தில் சந்தித்து வருகின்ற ஒரு நகரமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 8 பிறகு இப்படியான மிக மோசமான தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதும் அதுவும் பள்ளிவாசலில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பதும் மிகுந்த பயத்தையும் பதற்றத்தையும் அந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தி இருப்பதோடு கடுமையான கண்டனங்களை சர்வதேச ரீதியாக எழுப்பும் என்று தெரிவிக்கப்படுகிறது.